உலகநாயகன் கமல் ஹாசனின் மகளாக தமிழ் சினிமாவில் நடிகையாகவும் பின்னணி பாடகியாகவும் திகழ்ந்து வருகிறார் நடிகை ஸ்ருதி ஹாசன். ஒரு பேட்டி ஒன்றில், எனக்கு இருந்த மோசமான குடிப்பழக்கத்தை நான் இப்போது விட்டுவிட்டேன், இப்போது நான் தெளிவாக இருக்கிறேன் என்று கூறியிருந்தார் ஸ்ருதி. மேலும், திருமணம் செய்து கொண்டார் ஸ்ருதி என்ற கேள்வியும் எழுந்து வந்தது. நான் இன்னும் திருமணம் செய்யவில்லை என்றும், சின்ன சின்ன விஷயங்களையும் வெளிப்படையாக காட்டும் நான், இதை ஏன் மறைக்க வேண்டும், என்னை தெரியாதவர்கள் பொறுமையாக இருங்கள் என்று ஸ்ருதியும், நீங்கள் அனைவரும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்றும், நாங்கள் திருமணம் செய்யவில்லை. இந்நிலையில் அப்பாவுக்கு இணையாக ஸ்ருதி ஹாசன் லிவிங் வாழ்க்கை வாழ்ந்து பின் அவர்களை கழட்டிவிட்ட செய்தி இணையத்தில் கசிந்துள்ளது. பாலிவுட் நடிகர் ரன்வீர் கபூருடன் காதலில் இருந்து அதன் பின் அவரை விட்டு பிரிந்து விட்டார் ஸ்ருதி. வெளிநாட்டு நபரான மைக்கேல் கோர்சர் என்பவரை காதலித்து வெளியுலகத்தில் சுற்றினார். பின் கருத்து வேறுபாட்டால் அவரை பிரிந்தார். ஓ மை ஃப்ரெண்ட் என்ற படத்தில் நடித்த நடிகர் சித்தார்த்துடன் காதலில் இருந்து அவுட்டிங் டேட்டிங்கில் கலக்கினார். பின் அவரை விட்டு பிரிந்து விட்டார். அதன் பின் தான் சித்தார்த் சமந்தாவுடன் காதலில் இருந்தார். தற்போது சாந்தனுவுடன் காதலில் இருந்து ஒன்றாக தனி வீட்டில் வாழ்ந்து வரும் ஸ்ருதி ஹாசன் திருமணம் என்ற பேச்சு எடுத்தால் அதற்கு பதிலளிக்காமல் கடந்து விடுகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.